உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு டிஷ் எங்க மம்மி செய்ய போறாங்க என்ன டிஷ் பார்க்கலாம் அம்மா என்ன செய்ய போறீங்க இன்னைக்கு பாலக்கீரை வச்சு ஒரு போண்டா சுட போறேன் ஓகே அது வந்து அரை கட்டு பாலக்கீரை இஞ்சி பச்சை மிளகாய் வெங்காயம் பொடியா அரைஞ்சு வச்சிட்டேன் அட கடலை மாவு அரை கப் கார்ன் ஃப்ளோர் ஒரு டீஸ்பூன் பச்சரிசி மாவு 2 டீஸ்பூன் தேவையானது சால்ட் தேவையானது ஓகே இவ்வளவுதான் இன்கிரிடியன்ட் ஆமா இப்போ எப்படி செய்யணும் பார்க்கலாம் இப்போ பாலக்கீரை எடுத்துக்கங்க இதெல்லாம் போட்டு போட்டுக்கலாம் கடலை மாவு போட்டுக்கலாம் கடலை மாவு போட்டுக்கணும் இப்போ வந்து பச்சரிசி மாவு 2 ஸ்பூன் போட்டுட்டேன் இப்போ கார்ன் ஃப்ளோர் மாவு 1 டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு இப்போ இத எல்லாத்தையும் பிசைஞ்சுக்கலாம் தண்ணியே ஊத்தாம பிசைஞ்சுங்க தண்ணி வேணும்னா தெளிச்சுக்கலாம் சோ பிசைஞ்சிட்டாங்க இந்த மாதிரி தண்ணியே ஊத்தாம பிசைஞ்சுங்க பாருங்க அந்த அளவுக்கு தண்ணி ஊத்துன மாதிரியே இருக்கு போய் எண்ணெய் சூடு பண்ணிக்கங்க போண்டா சுட்டுக்கலாம் போண்டா மாதிரி எடுத்து எண்ணெயில போட்டாங்க உங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க பாலக்கீரை பாலக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது கால்சியம் சக்தி எல்லாம் இருக்குதுல ஸோ பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் எண்ணெயில போட்டாங்க ரொம்ப சிம்பிளான டிஷ் உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியான டிஷ் இது எந்த கலர் வர வரையும் எண்ணெயில இருக்கணும் லைட் எல்லோ கலர் வரையும் லைட் பிரவுன் கலர் வர வரையும் இருங்க கொஞ்சம் நல்லா இருக்கலாம் ஸோ பாருங்க லைட் பிரவுன் ஆயிடுச்சு அம்மா எடுத்து கட்டுங்க லைட்டா ஓகே இந்த கலர் வந்தோடனே எடுத்துடலாம் வெந்துருச்சுன்னா கிறிஸ்பி ஆகிடும் மாமா ஸோ அந்த கிறிஸ்பி ஆகிடுச்சுனாலே வந்துருச்சுன்னு அர்த்தம் ஸோ நான் இப்போ மாவெல்லாம் போட்டுருக்கோங்க அதனால நல்லா இருக்கும் ஓகே இப்போ எடுத்துடலாம் பாலக்கீரை போண்டா சுட்டாச்சுங்க எப்படி இருக்குன்னு பாருங்க செஞ்சு பாலக்கீரையெல்லாம் இதெல்லாம் செஞ்சு பாருங்க மாற்றி மாற்றி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஸோ கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்க மறக்காம எங்க சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது பாருங்க எவ்வளோ சாஃப்டாக நல்லா இருக்கு பாருங்க உள்ள பாருங்க நல்லா டேஸ்டாகவும் இருக்குது மொறு மொறுன்னு நல்லா டேஸ்டாக இருக்கு சூடாக சாப்பிடுங்க சுட்டு நம்ம வடை இது மாதிரி தான் இருக்கும் சூடாக சுகர்காரங்களுக்குலாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் நல்லா சத்தாகவும் இருக்கும் இந்த டைமில் நல்லா சத்தான ஆகாரம் சாப்பிடுங்க பாருங்க சாப்பிட்டு பாருங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்